ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரிலீஸ் ஆன மின்சாரத்துறையில் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்காண்டி அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஜாப் டீடெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. அண்ட் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஜாப் அப்டேட் சர்வீசன் தேவையான நோட் சர்வீசன் தேவையான ஆல் லெட்டர்ஸ்லாம் வந்து ஃப்ரீ கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் அந்த ஜாபுக்காண்டி ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, அதை வச்சு தான் அந்த ஜாப் டீடெயில்ஸ் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோட ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் அப்படி எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின் சொல்லி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டேலர் காலத்தில் ஸ்டேட் சைடில் போட்டிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் வந்து லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடி கிரியேட் பண்ணணும், அதுக்கான போர்ட்டலாம் லிங்க்கு உங்களுக்கு ஹைப்பர் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்றைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21/7/2021, அதாவது ஆகஸ்ட் 20 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முடியுது. ஜஸ்ட் இப்போ ரீசெண்டான அப்டேட்டான ஜாப் தான். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஐடி அப்படி எலக்ட்ரிக்கல் ஐடி படிச்சிருக்கணும். அண்டு இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 11,000 சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 8 போஸ்டிங் கிட்ட இருக்குது. அடுத்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ சிவில், கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல், கிராஜுவேட் சிவில், கிராஜுவேட் இன் எலக்ட்ரானிக்ஸ், கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு 8 விதமான போஸ்ட்டு. சைடில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே டிப்ளமோ அண்டு டிகிரி தான் கேட்டிருக்காங்க, பிஇ. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரிஸில் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவைட்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபைனல் எக்ஸாமினேஷன், யார் யார் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் அவங்களோட ஃபைனல் செமஸ்டர் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, கண்டிப்பாக டிகிரி கையில் இருக்கணும். அண்ட் நாட் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆஃப் 18 முடிக்காத 18 வயசு ஆகாதவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அண்டர் கோன் அப்ரன்ஷிப் ட்ரைனிங் இன் எனி ஆர்கனைசேஷன் ஃபார் எனி டியூரேஷன். அப்ரன்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பங்கெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கணும், 1 வருஷம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஜாபுக்கான இது. கீழே ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் இதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான டவுன்லோட் லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அந்த ஜாபுக்கான அப்டேட். கண்டிப்பாக அந்த ஜாபுக்கான நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு சொன்ன ஜாப் டீச்சர் வேணா கண்டிப்பாக நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.